தொடர்ந்து இந்த வீடியோ முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்த இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் இன்னும் வந்து ஓயலை இன்னும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படி சாத்தான்குலத்துக்கு ஆதரவாக பல பிரபலங்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இப்போ எலிசபெத் அவங்களுக்கு வந்து சார்பாக சில பிரபலங்கள் இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வனிதாவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்து மாறி இருக்கு அதே சமயத்தில் வனிதாவோட குரூப்புக்கு ஒரு குரூப்புக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க வனிதாவை குறை சொல்கிறவங்க எல்லாமே வந்து யோக்கியமாக அவங்கெல்லாம் என்ன வந்து பத்தினியா பெரியவங்க மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்ல இப்போ சோசியல் மீடியாவே வந்து பார்த்தேன்னா அகிலி தும்லி ஆகிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வாக்குவாதமும் வந்து போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் ரவீந்தர் வந்து தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர் கூட வந்து சொல்லியிருக்காரு யார் தப்பு பண்ணுறதை கேட்குறாங்களோ இல்லையோ தப்பு பண்ணுறதை மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நான் கேட்பேங்க பிக் பிக்பாஸில் வந்து அந்த வாயாடி பெத்த பிள்ளன்னு பாட்டை போட்டு வந்த உடனே அதுக்கு வந்து சில்லறையை வந்து அள்ளி வீசி விட்டுச்சே அக்கா சான்ஸ் சேரில் தலையில் தூக்கி வச்சு வந்து கொண்டாடினவங்க நாங்கள் தான் எப்போ பார்த்தாலும் இவங்களை செலப்ரிட்டி செலப்ரிட்டின்னு வந்து சொல்லிக்கிட்டு ஏங்க ஒருத்தவங்களை கடுப்பேத்தலாம் ஆனால் வந்து ஓவராக வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து வெறுப்பேற்றக்கூடாது இவங்க மட்டும் ஃபஸ்ட்டு புருஷன்ட்ட செகண்ட் புருஷன்ட்ட ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா டைவர்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பீட்ரு பாலில் இது பண்ணுவாங்களாம் ஆனால் அவங்க மட்டும் வந்து அப்படி வந்து பண்ணால் இது வந்து தப்பு இல்லையா இதே தானே வந்து பிக் பாஸ்க்கு வந்து உள்ளே வந்து போனால் ப்போ ஷரீனுக்கும் தர்ஷனுக்கும் வந்து இடையில் ஒரு மாதிரி வந்து கனெக்ஷன் இருக்குது வெளியில் அஃபேர் இருக்குன்னு வந்து சொல்லி இது பண்ணுறாங்கன்னு ஷரீனை வந்து கதற விட்டுச்சு அப்போ தர்ஷன் வந்து வெளியில் ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை திரவம் பண்ணுறான்னு சொன்னாங்கல்ல அப்போ உனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமாக இப்போ நீங்கள் என்ன வேலை வந்து பார்த்துட்ருக்கீங்க அங்கே பெரிய யோக்கியஸ்தி மாதிரி வந்து பேசிட்டு இங்கே இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க வச்சுட்டுருக்க நீ பண்ணது தப்பு தப்புத்தேன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் வந்து சந்தோஷம்தான் வந்து பட்டாங்க ஆனால் எப்போ இன்னொருத்தவன் இன்னொருத்தி வாழ்க்கையை கடுத்து அதில் ஓ வாழ்க்கையை அமைச்சுக்கிறியோ அப்போ தான் உன் மேலே வந்து எல்லாேருமே வந்து வெறுப்பானாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிசபத்துங்கிறது வந்து ரொம்ப பாவங்க அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு கூட வந்து தெரியலை எப்படி காண்டெக்ட் பண்ணுறது யாரை காண்டெக்ட் பண்ணுறதுன்னு தெரில இவங்களுக்கு வந்து ஒரு பின்புலம் வந்து இருக்குது ஆனால் இவங்க வந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க எலிசபெத்து பப்ளிசிட்டிக்காக வந்து பேசுது பிக் பாஸ் ஃபோருக்கு போக போகுதான்னு வந்து பேசுது இது எவ்வளோ கடுப்பேற்றுற வந்து விஷயம் யாராக இருந்தாலும் காரி துப்பன் இந்த டயத்தில் வந்து தோணும் இன்னொரு விஷயம் வந்து என்ன ஒன்றுனா பீட்டர் பாலை பற்றி எலிசபெத் வந்து அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து சொல்கிறாங்க ஆனால் வனிதா வந்து அவரை வந்து அப்படியெல்லாம் வந்து இல்லைன்னா ஆறு மாதம் பழகுனா வனிதா வந்து இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இது எப்படிங்க சரி இது எல்லாமே வந்து ஓகே இது சோஷியல் மீடியாவில் எதுக்கு எங்களை பற்றி பேசுகிறாங்க எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க இது எங்கள் பர்சனல்னு சொல்கிறாங்க ரைட்டு நாலு சோகத்துக்குள்ளே வந்து நடந்துட்டால் அது வந்து பர்சனலு எப்போ பார்த்தாலும் வந்து கிஸ் அடிக்கிறது அதுக்கப்புறம் லவ் ஷேரிங்கிறது மீடியா உள்ளே வந்ததுனால மட்டும்தானே இப்போ கல்யாணம்னு முன்னாடி வந்து சொன்னீங்க அதுக்கப்புறம் லவ் ஷேரிங்னு வந்து மாத்துறீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எனக்கு பீட்டர் பாலுக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு வந்து சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்டாவா லவ் ஷேரிங்னு வந்து மாத்துறீங்க பார்த்தீங்களே இது எதுக்கு அப்படின்னு வந்து ஃபுல்லாக கிளியர்னு கிழிச்சிருக்காங்க அதோட மட்டும் வந்து இல்லாமல் எலிசபெத் வந்து இப்போ மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க மன உளைச்சலில் வந்து இருக்கிறதுனால அவங்க ஒருபடி எக்ஸ்ட்ரீமாக வந்து மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறையில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பிடிச்சி கிளியிலின்னு கிழிச்சதோட மட்டும் வந்து இல்லாமல் உயரதிகாரிகள்ட்ட போய் இவங்க வந்து வனிதாவுக்கு சார்பாக ஒரு சாராக வந்து நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஃபேவராகவே எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஆழ்ந்த மன உளைச்சல்லையும் சோகத்திலையும் வந்திருக்காங்க ஆனால் எலிசபத்தோட பையனும் அவங்களோட மாமாவும் அதாவது எலிசபெத்தோட தம்பி வந்து தேற்றிட்டு வந்து வர்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ எலிசபத்துக்கு ஆதரவாக சில பிரபலங்களும் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்